வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க உளவுத்துறை சிஏஏயின் தலைவர் வில்லியம் பேர்ன்ஸ் ஆப்கானிஸ்தானின் காபூல் நகருக்கு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டு திரும்பினார் என அமெரிக்க ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் மிக முக்கிய அரசியல் புள்ளி ஒருவர் மூலமாக இந்த தகவல் வெளியே வந்தது என ஊடகங்களில் கூறப்பட்டுள்ளது. வெளியே அறிவிக்கப்படாத அவரது பயணம் பற்றி அமெரிக்க ஊடகங்கள் சிஏஏயிடம் கேட்டபோது சிஏஏ பதில் கூற மறுத்துவிட்டது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அமெரிக்க உளவுத்துறையின் தலைவருக்கு அங்கு அப்படி என்ன வேலை? அதற்காக ஏன் அவர் ரகசியமாக அங்கு போக வேண்டும்? இதில் ஒரு விஷயம் இருக்கிறது. அமெரிக்க துருப்புக்கள் செப்டம்பர் 11 முன் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறி விடுவார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்ததற்கும் சிஏஏயின் தலைவர் ஆப்கானிஸ்தான் சென்றதற்கும் இடையே நிச்சயமாக தொடர்பு உண்டு. அது தவிர அவரது பதவியை ரகசியமாக வைத்துக் கொண்டதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் தெற்கு ஆசியாவில் தீவிரவாத இயக்கங்கள் தொடர்பாக சிஏஏயின் ரகசிய நடவடிக்கைகள் பல நடக்கும் இடம் ஆப்கானிஸ்தான் தான். சிஏஏயால் இயக்கப்படும் ஆளற்ற விமானங்கள் தெற்கு ஆசியாவில் எந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டாலும் அவை ஆப்கானிஸ்தானில் உள்ள தளத்திலிருந்தே கிளம்பிச் செல்கின்றன. ஆசியாவில் சிஏஏயின் நடவடிக்கைகள், அதுவும் முக்கியமாக தீவிரவாத இயக்கங்களை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்தே நடைபெறுகின்றன. அமெரிக்க துருப்புகள் ஆப்கானிஸ்தானில் இருப்பதால் சிஏஏ அங்கு சுலபமாக இயங்க முடிகிறது. எப்படி என்றால், ஆப்கானிஸ்தானுக்குள் உள்ள அமெரிக்கர்களில் யார் இராணுவத்தை சேர்ந்தவர், யார் உளவுத்துறையின் ஆள் என்பதை வேறுபடுத்தி அடையாளம் காண்பது மிகவும் கடினம். ஆனால் அமெரிக்க இராணுவம் முழுமையாக ஆப்கானிஸ்தானில் இருந்து அகன்றுவிட்டால் சிஏஏயின் ஆட்களை சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். இதற்கு சிஏஏ மாற்று ஏற்பாடு ஒன்றை அங்கு செய்ய வேண்டியிருக்கும். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க துருப்புகள் வெளியேறிய பின் அங்கு நிச்சயமாக தலிபான்களின் கையோங்க போகிறது. அதன்பின் அங்கு மீண்டும் அல் காய்தா பலம் பெற வாய்ப்பு உள்ளது. மேலதிகமாக இப்போதே ஆப்கானிஸ்தானுக்குள் ஐஎஸ் இயக்கத்தின் ஒரு சிறிய பிரிவு இயங்குகிறது. அமெரிக்க மற்றும் நேட்டோ கூட்டுப்படைகள் அங்கு இல்லாவிட்டால் அவர்களும் பலம் பெறுவார்கள். இவை எல்லாவற்றையும் தவிர அங்கு ஆப்கான் இராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஹக்கானி குரூப் என்ற பாகிஸ்தான் இயக்கம். அவர்களும் பெரிய அளவில் வளர்ந்து விடுவார்கள். இரு தினங்களுக்கு முன் அமெரிக்க செனட்டின் பாதுகாப்பு கமிட்டி நேர்காணலில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க துருப்புகள் வெளியேறுவது தொடர்பான அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் தளபதி ஜெனரல் பிராங்க் மெக்கன்சி விளக்கம் அளித்தார். அவரது கூற்றின்படி அமெரிக்க துருப்புகள் வெளியேறிய பின் ஆப்கானிஸ்தானில் இயக்கங்கள் பலம் பெறும். அமெரிக்காவுக்கு அதனால் உடனடி அச்சுறுத்தல் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என தெரிவித்தார். அவர் குறிப்பிட்ட அந்த அச்சுறுத்தல் தலிபான்களாலோ ஹக்கானி குரூப்பாலோ அமெரிக்காவுக்கு ஏற்பட வாய்ப்புகளில்லை. அவர்களது வீச்சு அமெரிக்கா வரை கிடையாது. ஆனால் அல் காய்டா அல்லது ஐஎஸ் இயக்கத்தால் அமெரிக்க மண்ணில் அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை தடுப்பதற்கு சிஏஏ ஆப்கானிஸ்தானில் இருந்து இயங்க வேண்டும். 2001 தெற்கு ஆசியாவில் இந்த இயக்கங்களின் நடமாட்டங்கள் அனைத்தையும் ஆப்கானிஸ்தானில் இருந்தபடியே கண்காணித்து வந்தது சிஐஏ. அமெரிக்க படைகளின் வெளியேற்றத்தின் பின் அவர்களால் இதுவரை இயங்கிய அளவுக்கு இயங்க முடியாது. அமெரிக்க உளவுத்துறை என்எஸ்ஏயால் தொடர்ந்தும் அங்கு இயக்கங்களின் தகவல் தொடர்புகளை கண்காணிக்க முடியும். ஆனால் மனிதர்களால் கிடைக்கும் உளவு தகவல்கள் மிகவும் குறைந்து போகும். நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருந்தால் அது தொடர்பான தகவல்களை சிஐஏயால் துல்லியமாக திரட்ட முடியாது போகலாம். இங்குள்ள மற்றொரு விஷயம், ஆப்கானிஸ்தானில் ஒரு பிரதான உளவுத்துறை உள்ளது. அதன் பெயர் என்டிஎஸ். என்டிஎஸ் உளவுத்துறை ஒரு பக்கமாக இயங்கிக் கொண்டிருக்க அதே நேரத்தில் மற்றொரு நிழல் உளவுத்துறை அங்கு ஓசைப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உள்ளூர்காரர்களை வைத்து இயங்கும் அந்த உளவுத்துறையை இயக்குவது சிஏஏ தான். இவர்கள் அதிகமாக இயங்கும் இடங்கள் குனார், பாக்டியா, காந்தகார், காபூல் ஆகியவை. வளமையான உளவுத்துறை போல இல்லாமல் இந்த உளவுத்துறை அதிரடியான சில நடவடிக்கைகளை செய்வது வழக்கம். அவை நிஜ உளவுத்துறையால் செய்யப்பட்டால் மனித உரிமை சிக்கல்கள் ஏற்படும். அதற்காக ஆப்கானிஸ்தானில் சிஏஏயால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த நிழல் உளவுத்துறை. நிழல் உளவுத்துறையால் அதிரடியான நடவடிக்கை ஒன்று 2019 செய்யப்பட்ட போது அது வெளியே தெரிய வந்துவிட்டது. அந்த அதிரடி நடவடிக்கையை செய்தது நிழல் உளவுத்துறை என காட்டாமல் ஆப்கானிஸ்தானின் பிரதான உளவுத்துறையின் தலையில் பழியை போட்டு கதையை மூடிவிட்டார்கள். பழி போடுவதற்காக அப்போது ஆப்கானிஸ்தான் உளவுத்துறை என்டிஎஸின் தலைவராக இருந்த மசூம் ஸ்டானிக்சாயை பணி நீக்கம் செய்து விஷயத்தை அமுக்கிவிட்டார்கள். ஆனால் உண்மையில் அங்கு நடத்தப்பட்ட அதிரடி நடவடிக்கைக்கும் ஆப்கானிஸ்தான் என்டிஎஸ் உளவுத்துறைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போது அமெரிக்க இராணுவம் இங்கிருந்து வெளியேறினால் இந்த நிழல் உளவுத்துறையை சிஏஏ தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது கடினமான காரியமாக போய்விடும். மொத்தத்தில் அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறுவது அங்கு சிஏஏக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. அதை எப்படி தடுப்பது என்ற திட்டமிடலில் தான் சிஏஏ தலைவர் வில்லியம் பேர்ன்ஸ் இப்போது தீவிரமாக உள்ளார் என ஊகிக்கலாம்.